ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடில். இன்னைக்கு அந்த டிஷ்வாஷரோட புலம்பல் கதை வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு பாஸ்ட் 1 மந்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதை பற்றின புலம்பல். ஆல்மோஸ்ட் வந்து இது என்னோட 3வது டிஷ்வாஷர் வந்தது, ரிட்டர்ன் போனது, வந்தது, ரிட்டர்ன் போனது, அதெல்லாம் வந்து கண்டினியூவாக வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ டிஷ்வாஷர்ங்கிறது இந்தியாவில் இப்போ வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு டிஷ்வாஷர் வாங்கினீங்கன்னா பயங்கர ஆசையோடு போய் வாங்குவோம், அதே ஆசையோடு மறுநாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த ரியல் ஹாப்பி. ஸோ எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து பண்ணி வச்சுக்கணும், ப்ளஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாஷோட டிஷ்வாஷர். ஃபைனலாக வந்து பேன் இண்டியாவிலேயே ஹார்ட் வாட்டர் அதிகமாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்வாஷர் வந்து இது தான். இதுக்கு என்ன சாஃப்ட்னர் போட்டிருக்கேன் அதெல்லாம் நான் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து சாஃப்ட்னரில் அது வந்து நான் கனெக்ட் பண்ணலை, ஏன்னா சாதாரணமாக அது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாஷோட 6 சீரீஸு 14 பிளேஸ் அது வந்து வாங்கினேன். 60,000 ரூபாய், 59,500 ரூபா அந்த மாதிரி வந்து எனக்கு வந்தது. ஸோ இதுக்கு இன்பில்டாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ரின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க, ரின்சைடு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே ஒரு டேப்லெட், இந்த ஒரு டேப்லெட் போட்டோம்னா நம்ம தனியாக சால்ட்டு, தனியாக டிட்டர்ஜென்ட்டு எதுவுமே வந்து போட வேணாம். இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்குது இது. ஸோ இது வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபினிஷ் பிராண்டோட ரின்சைடு டிட்டர்ஜென்ட்டு எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, இதுவுமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது நான் வந்து உங்களுக்கு போக போக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அது அன்பாக்சிங், இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து ஆல்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அங்கே வந்து நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனது. சொல்லப்போனால் ஒரு 2 இன்ச் 1.5 இன்ச் வந்து கேப் இருக்கவே இருந்தது. ஸோ அதில் வந்து வச்சிடறாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஷ்வாஷர் அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை வந்து கவனித்து வச்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட பிராண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஷ்வாஷர் வந்த உடனே எனக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க டிஷ்வாஷர் வாங்க போறீங்க அப்படினாக்கா இந்த மாதிரி 15 ஆம்ப்ஸ் சாக்கெட் வந்து வேணும். நம்ம இங்க வந்து மைக்ரோவேவ் வச்சிருந்தோம், பட் நம்ம அந்த கனெக்ஷனை எடுத்துட்டு வந்து பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்னதா ஒரு ஸ்விட்சோட நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த தண்ணி வந்து அவுட்லெட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1 ஃபீட் ஏறி கொண்டு இந்த ஓர்ஸ் வந்து போய்க்கும், அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் இங்கெல்லாம் டோர் போடணும், அதனால் கொஞ்சம் மோசமாக இருக்குது, மைண்ட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் டேப்போ 3/4 இன்ச் டேப்போ வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 1,600 ரூபா போட்டு வாங்கினேன் பேரிவேரில். பட் அப்படி வாங்காதீங்க, நீங்கள் நல்ல பிளம்பராக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன்லேயே ஒரே ஒரு டேப் மட்டும் வந்து கனெக்ட் ஆன மாதிரியும், அதோட எண்டில் நம்மளோட நார்மலாக எப்போதும் யூஸ் பண்ணிட்டு இருந்த டேப்பை கனெக்ட் பண்ணுற மாதிரியும் வந்திருக்கு. நீங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒரு 300-400 ரூபாயில் வந்து செலவு முடிஞ்சிடும். ஏன்னா இதை வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வந்து, இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபில்டர், இதில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கயட்டி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது தூசியெல்லாம் இருந்தனாக்க இதில் வந்து கலெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஷ்வாஷர் இன்ஸ்டால் பண்ண உடனே பவர் செக் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பேசினது வந்து சில இடத்துல வந்து சரியாக வாய்ஸ் வந்து கேட்கல, ஆடியோபிளாக இல்லை. அதனால் அந்த இடத்துலலாம் மட்டும் அவங்க சொன்னதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட டிஷ்வாஷர் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து டஸ்ட் ஃபில்டர் மேம். ஓகே, இது ரெண்டு வாஷ் ஒரு முறை, இதுவும் ஆன்டி கிளம்பிஸ். ரெண்டு வாஷ் ஒரு முறை இது கம்பல்சரி எடுத்துட்டு புல் பண்ணி டாப்ல மொத்தமா வாஷ் பண்ணுங்க. ஆனா இவ்ளோ தண்ணியோட தான் வருமா சார் ப்ராடக்ட்? சோஷரோ டெஸ்ட் ரன் பண்ணிட்டு தான் வரும். ஓகே, இப்போ தண்ணி இந்த இருக்கு, இந்த ரைஸ் கலக்கலாம் இந்த கலெக்ட் ஆயிருக்கும். எடுத்து வாஷ் பண்ணீங்க நெக்ஸ்ட் டைம் உங்க டஸ்ட் ஃப்ரீயா இருக்கும், மோசஸ் ஸ்மெல் இருக்காது. ஓகே, டு வாஷ் ஒன்ஸ். ஆமா மேம், உள்ள பிளேஸ் பண்ணும்போது நேரா மார்க் நம்ம பக்கம் இருக்கட்டும், வெஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க, ரெண்டு மீட் அடிச்சா லாக் ஆயிடும். ஓகே, இன்சைட் போடுறது. இந்த மேக்ஸ்ல ஒரு லெவல் கொடுத்திருப்பாங்க, இந்த பாக்ஸ் மேல எழுதி இருக்கும். ஓகே, சோ இது வந்து 80-100 ml சேம்பர் கெபாசிட்டி. இதோட மேக்ஸிமம் நீங்க ஃபுல் ஆவரலுக்கு ஊத்துங்க. ஓகே, ஒன்ஸ் கம்ப்ளீட்டா லோட் பண்ணீங்கன்னா 8-10 washes வரும். காலி அடிச்சுனா டிஜிட்டல் இண்டிகேட் பண்ணா இது ரீஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது ரெண்டுத்துக்கும் இண்டிகேஷன் இருக்கு மேம். ஓகே,
இது வந்து டிடர்ஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வெசல்ஸ் ஃபுல்லா போட்டீங்கன்னா 25 ml, ஓகே. வெசல்ஸ் கம்மியா இருந்தா 15 ml, ஓகே. அந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணிட்டு இது கீழே புஷ் பண்ணி மைல்டா பிரஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும், ஓகே. திருப்பி இத பிரஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ வந்து நான் டேப்லெட் போடுறதும் இதல தான் போடணும். ஆமா, டேப்லெட்னாக்க ரெண்டு டேப்லெட் வரும். ரெண்டு டேப்லெட் போடணுமா? இல்ல, ரெண்டு டேப்லெட் டெமோ பேக்ஸ். ஓகே ஓகே. 70 ml ரின்சைட் லிக்விட் ஒன்னு இருக்கும்மா, ஓகே. இது வந்து ஒன்னு அப்படியே இதுல பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா, ஒன்று ஒரு வாஷ்க்கு வரும். சரி, ஆனால் பார்த்துக்கோங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுவே யூஸ் பண்ணுறேன், ஏன்னா வெட் ஹேண்ட்ஸில் தொட்டது கை ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதை வெளில இதை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இப்படி டவுன் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும். என்ன ரொம்ப டைட்டாக இருக்கும், எடுக்கணுமோ? அதான் கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க. ஓகே 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 ஓகே. இது ஒரு நிமிஷம் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதும் இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்பீ ஆகும். இப்போ இது வந்து இண்டிகேட் பண்ணதா? எஸ் என்றது சால்ட் இண்டிகேட் பண்ணுது. இந்த ரின்செட் ஓகே ஃபில் பண்ணா இண்டிகேஷன் இருக்கும். இன் கேஸ் ஸ்டாப்ல தண்ணி வரல அந்த மாதிரி இருந்தாலும் டாப் சிம்பிள் இண்டிகேட் பண்ணும். ஓகே ஓகே. சோ இது லெஃப்ட் சைடு உள்ள எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா மெயின் ப்ரோக்ராம். ஓகே, நம்ம ஜெனரலா இத வச்சு பண்ணிக்கணும். சொல்றேன், ரைட் சைடுல உள்ள எல்லாமே உங்களுக்கு அடிஷனல் தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, ரிஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுங்க, இண்டிகேட் பாருங்க, ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். டைம் வைஸ்லயும் முக்கியமா டெம்பரேச்சர் வைஸ்லயும் உங்களுக்கு பெரிய வேரியேஷன் இருக்காது. இருக்கும். எக்ஸாம்பிள், ஈகோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 3 hours 50 minutes வரும். ஓகே, நீங்க ஓவர் நைட் போறீங்கன்னா நைட் லோட் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில வெசல்ஸ் எடுத்துக்கலாம். வாஷிங் மெஷின் மாதிரி ஒரு பீப் சவுண்ட் மாதிரி இருக்காது. கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா மெஷின் ஆஃப் ஆயிடும். ஓகே, இந்த டெம்பரேச்சர் 50% இருக்கும். மீன்ஸ் 50% ஆன் இருக்கும். 50% ஆன் இருக்கும். ஆட்டோன்றது 2 hours 20 minutes. இது ரெண்டுமே நீங்க ஆல்மோஸ்ட் மிக்ஸ் லோட் எல்லா வெசல்ஸ் கலந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, டெம்பரேச்சர் 45 to 65 வேரியேஷன் இருக்கும். நம்ம வெக்கிற வெசல்ஸ்ல சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கோ அத சென்ஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சர் அதுவே இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இன்டென்சிவ் கடை வந்து வெரி குக்கிங் வெசல்ஸ் மட்டும், இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது ரொம்ப சவால், அந்த மாதிரி வெசல்ஸ் இருந்தா கூட தனியாக நம்ம ஓகே. நார்மல் வந்துட்டு நீங்க கிளாஸ் வேஸ் ஆகட்டும், இந்த கப் அண்ட் சாசஸ் எல்லாம் பாத்தீங்களா, பிளாஸ்டிக்னா மில்டன் பேப்பர் வேர். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஈகோ இந்த ஜெனரலா இது யூஸ் பண்ணுவாங்க, நார்மல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோ ஆட்டோ எவ்வளவு ஹவர்ஸ் வருது? 2 hours 20 minutes. இதுல இது ஒரு 1 hour க்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கு, அது நார்மலா? இது வந்து வெசல்ஸ் கம்மியா இருந்தாலும் இல்ல அதிகமா ஸ்டெயின்ஸ் இல்ல ஜெனரலா வாஷ் பண்ணலாம் அப்படினா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இருக்குது. ஆ, புரியுது. அரிஷ்கா வந்து ஆட்டோலே சொல்றேன். இந்த ஸ்டார்ட் நார்மலா ரிலே ஸ்டார்ட் கஸ்டம் பண்ணிக்கலாம். 24 hours டைம் இருக்கு. H011 ஸ்டார்ட் கொடுத்தா 1 hour கழிச்சு மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டைம் இன்கிரீஸ் ஆகும். ரிமோட் ஸ்டார்ட் வந்து ப்ளே ஸ்டோர்ல ஹோம் கனெக்ட் ஒரு ஆப் இருக்கும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணி சைன் இன் பண்ணிட்டு மெயில் ஐடி பாஸ்வேர்ட்ல கேக்கும். கொடுத்ததுக்கு அப்புறமா வைஃபைல வந்து 2.4 GHz தான் கனெக்ட் பண்ணனும். 5G ல பண்ண கூடாது, 4G ல தான் பண்ணனும். அப்ப மிஷின் ரன் ஆகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பக்கத்துல இருந்து பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ஆப் இன்ஸ்டால் பண்ணி சைன் பண்ணதுக்கு அப்புறமா மிஷின் பக்கத்துல வந்துட்டு ரிமோட் ஸ்டார்ட் 3 செகண்ட்ஸ் லாங் பிரஸ் கொடுத்தீங்கன்னா வாட்ச் போட்டிங் பண்ணும். வைஃபை சிம்பிள் இண்டிகேட் பண்ணும். இது உங்களோட வைஃபைல வந்து ஹோம் கனெக்ட் காட்டும். பிரஸ் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. சோ இதெல்லாம் மொத்தமே ஒரு டிவைஸ்ல காமிச்சிரும். ஓகே, சோ சால்ட் ஆகட்டும், ரிஞ்ச் எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே காமிச்சிரும். எக்ஸ்ட்ரா ட்ரை வந்து கஸ்டமர் தண்ணி நீட் எக்ஸாம்பிள் ஆட்டோ யூஸ் பண்றீங்கன்னா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் வெசல்ஸ் கொஞ்சமா டிராப் வெச்சிருக்கும். அது தேவைன்னா நெக்ஸ்ட் வாஷ்ல நீங்க எக்ஸ்ட்ரா ட்ரை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்டென்சிவ் ஜோன் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர வெசல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஹைஜினா வாஷ் பண்ணுவாங்க. ஆஃப் ரோட் வந்து எக்ஸாம்பிள் பாட்டம் ரைட்ல மட்டும் தான் வெசல்ஸ் இருக்கனக்க ஆஃப் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, மீன்ஸ் ஆட்டோ கொடுத்தா அதுக்கு மேல ஆஃப் கொடுக்கலாம். சோ லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பீட் பெர்ஃபெக்ட். இப்போ ஆட்டோட டைம் வந்து டிஃபால்ட் 2 hours 20 minutes இருக்கு. ஸ்பீட் பெர்ஃபெக்ட் நம்ம மேலே ஆட் பண்ணோம்னா 1 hour 32 minutes வாஷ் முடிஞ்சிடும். அந்த பவர் கன்செப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி டைம் டிக்ரீஸ் பண்ண முடியும். இது நீங்கள் ஈகோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 hours 50 minutes இருக்கு, 1 hour 12 minutes முடிச்சிடும். ஆனால் பவர் கன்செப்ஷன் நார்மலாக விட அதிகமாக அதிகமாக இருக்கும். ஃபைனலாக ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து ஆன் ஆஃப் இண்டிகேட் பண்ணுனாக்கா இப்போ பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஒன்ஸ் ஸ்டார்ட் கொடுத்து கான்ஸ்டன்டாக இருக்கும், டைம் டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். வாஷ் முடிஞ்சதும் டிஸ்பிளே டக்குனு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும், இல்லை ஜீரோவில் வந்துட்டு பிளிங்க் ஆகும். ஆனால் இது சவுண்ட் எதுவும் மேக் பண்ணாது. ஆமாம், சவுண்ட் எதுவும் வரும். ஜீரோ வந்து பிளிங்க் ஆகுதுனாக்கா வாஷ் முடிஞ்சிச்சுன்னு இருக்கும். அதுக்குள்ள பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். ஓகே ஓகே, சில பேர் வினிகர்லாம் ஊத்தலாம்னு சொல்றாங்க, அப்படிலாம் பண்ணலாம்? பண்ணாதீங்க மேம், அது மோஸ்ட் ஆஃப் அங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வினிகர் போட்டா சால்ட் ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஆ, ஓகே, அப்படி கிடையாது. டீஸ்கேல் சரி, இத க்ளீன் பண்றதுக்கு என்ன பண்றது நான்? இப்போ மந்த்லி ஒன்ஸ் டீஸ்கேல் பண்ணலாம். டீஸ்கேல் ஆப்ஷன் எப்படி? டீஸ்கேல் பாத்தீங்கன்னா டீஸ்கேல்ல தனியா ஒரு லிக்விட் வரும், 200 ml வரும். அது
அது எங்க இருக்குமேன்ட்டே இருக்கு. அது என்ன காட்ற பாஸ்டர் பிரிண்ட். ஓகே, அது மோஸ்டா ஃபினிஷ்ல டீஸ்கல் இல்ல நினைக்கிறேன். நான் டைம் பாஸ்டர் பண்ணி பாருங்க. ஓகே, அது ஒரு 40 ml எந்த ஒரு சேம்பர்லயும் போட தேவையில்ல. டைரக்டா உள்ள ஊத்திட்டு இது க்ளீன் பண்றதுக்கு உள்ள ஊத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆட்டோ போட்டுட்டு ஸ்பீட் பெர்ஃபெக்ட் கொடுத்துறணும். 132 minutes ஓடுனா போதும். ஓகே, அப்புறம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஷ்வாஷர் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா எந்த பிராண்டு வேணாலும் போங்க. அது உங்களோட தண்ணியை பொறுத்தது, உங்களோட வாட்டர் ஹார்ட்னஸை பொறுத்தது. வாட்டர் ஹார்ட்னஸ் வந்து உங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை அப்படின்னாக்கா சில பேசிக் பிராண்ட்ஸ் ஒரு 35,000 இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் வாட்டர் ஹார்டாக இருக்கிறதுனால நான் வந்து பாஷ் வந்து போயிருக்கேன். இன்னொன்று, நீங்கள் ஃபேபராக இருக்கட்டும், ஐஎஃபியாக இருக்கட்டும், எல்ஜியாக இருக்கட்டும், எந்த பிராண்டு வாங்குறதா இருந்தாலும் பிஃபோர் நீங்கள் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்னீஷியன் வந்து உங்களோட வாட்டர் ஹார்ட்னஸ்ஸு ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கணும் வீட்டில் அதெல்லாம் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா வாங்குங்க. இல்லைன்னா ஒண்ணுக்கு ரெண்டு வேலை தான் உங்களுக்கு. அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு மணியும் சேவ் ஆகும், நமக்கு இந்த பிராண்டு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கிளியர் ஐடியாவுமே அவங்க வந்து உங்களுக்கு அந்த டெமோ ப்ளஸ் வந்து பிஃபோராக வந்து உங்களுக்கு சில சஜஷன்லாம் கொடுப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி டிடிஎஸ் வாட்டர் ஹார்ட்னஸ் செக் பண்ணாமல் அதுவும் பர்டிகுலர் பிராண்டு நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிராண்ட்லேருந்து இருக்கிற டெக்னீஷியன் வந்து பண்ணாமல் எந்த பிராண்டு புக் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிஷ்வாஷரோட டோட்டல் லுக் வந்து வந்து இப்படி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு மாதிரி கோல்டு கலர் ஃபிலிம் மாதிரி வந்து ஒட்டியிருக்காங்க. பட் நான் வந்து மேட்ச் பண்ணி வாங்கினது என்னோடய ஃப்ரிட்ஜுக்காக, ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஃபிலிம் வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் வந்து பண்ணது கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியில்லை, அதனால நான் அதை வந்து ரீஷூட் பண்ணி பண்ணுறேன். நமக்கு வந்து மூணு ட்ரே வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்லரி ட்ரே, நம்ம வந்து கரண்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அடுத்து இதில் சின்ன சின்ன வெசல்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கனாக்கா அட்ஜஸ்டபிள், இந்த நாபை நம்ம வந்து இப்படி தூக்கி விட்டுட்டு கொஞ்சம் மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா ஏற்றிடலாம். இறக்கணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம இறக்கிடலாம். இதெல்லாம் வந்து ஸ்பூன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாக்கா வச்சுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஹோல்டர் மாதிரி. பட் நம்ம இதை வந்து லைட்டாக அப்படி லிஃப்ட் பண்ணி தூக்கி விட்டோம்னா இப்படி வந்து செட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம கப்ஸு, காஃபி கப்ஸ் கூட, காஃபி மக்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஆர்ம் ஸ்ப்ரே இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி பாட்டம்லேயும் இருக்கும். இந்த எல்லா ட்ராக்குமே ஆக்சுவலாக இந்த மாதிரி ரிமூவபிள் தான். பட் இது மட்டும் ஈஸியாக வெளியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து தண்ணி வந்து அந்த ஃபில்டரை கட்டிட்டு மாத்திரப்பையும் சரி, இல்லை சால்ட் வந்து ஃபில் பண்ணணுன்னாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஷ்வாஷர் பற்றி ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். என்னோடய ப்ராடக்டோட லிங்க், மாடல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.